வணக்கம் நண்பர்களே, இன்னொரு ஹெல்த்தியான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாமே பழங்களை பற்றின வீடியோ. எந்த பழத்தில் என்ன மாதிரி சத்து இருக்குது, எந்த மாதிரி நோய்களை வந்து அது தடுக்குது, இதெல்லாம் இவ்வளோனா நம்ம சாப்பிடாமல் விட்டோமே அப்படின்ற பழங்கள் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்துக்கள்லாம் இந்த பழத்தில் இருந்ததா அப்படின்னு தெரியாமல் இவ்வளவோ பேர் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். நம்ம டெய்லி இப்போ வந்து பரபரன்ற ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும். பழம் சாப்பிட்றதுக்கு அது இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் நம்மளுக்கு டைமே இல்லை. ஹோட்டலில் போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு நம்ம படத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பழங்கள் சாப்பிட்றதுனால என்னென்ன சத்து வருதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பேரிக்காய். பேரிக்காயில் என்னென்ன வந்து பழம் வந்து என்னென்ன நோய்களை வந்து தடுக்குது, என்னென்ன சத்து இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். சிறுநீரக கோளாறுகளை வந்து சீர் செய்யும், உடல் எடையை வந்து குறைக்கும், சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும். எஸ், டயபெட்டிஸ் பேஷண்ட் உள்ளவங்க தாராளமாக பேரிக்காய் சாப்பிடலாம். நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும், பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷனை வந்து க்யூர் பண்ணும், பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொட்டுகளிலிருந்து பாதுகாக்கும். வைட்டமின் ABCEK வந்து பேரிக்காயில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையவே இருக்குது. ஸோ இம்யூனிட்டி நல்லாவே கொடுக்கும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு இம்யூனிட்டி இருந்ததுன்னா அவ்வளோவா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளை தாக்காது. ஸோ எலும்புகளை வந்து வலுவாக்கும். அடுத்து சீதாப்பழம் பார்க்க போகிறோம். இதில் வந்து மாவசத்து நார் சத்து நிறைந்தது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சில பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டரே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து இந்த ஃப்ரூட் வந்து சாப்பிட்லாம், இந்த ஃப்ரூட் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டேரக்டாக சொல்லாமல் சில பேர் எப்படி சொல்லுவாங்க, விட்டமின் கண்டென்ட் உள்ளதை எடுத்துக்கோங்க, ஃபைபர் கண்டென்ட் உள்ளதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் எதில் இருக்குது, இந்த ஃப்ரூட்லலாம் இருக்குதான்றது தெரிஞ்சிருக்காது. ஸோ சீதாப்பழத்தில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கேஷுவலாக இந்த டேப்லெட் எடுத்துப்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் நீங்கள் சீதாப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர வைட்டமின் சிஇ சத்தும் இதில் வந்து இருக்குது. உடலுக்கு தேவையான பொட்டாசியம் வந்து இதில் இருக்குது. பொட்டாசியம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ கால்சியம், இரும்பு, தாமிரம் முதலான தாது உப்புக்கள் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஆரம்ப நிலை காச நோயை கட்டுப்படுத்தும். ஸோ டிபியை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள டிபிக்கு வந்து சீதாப்பழம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எந்த ஒரு நம்ம மெடிசன் எடுக்கிறதுனாலுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸோ ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தை வந்து தடுக்கும். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அது வந்து தடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எலும்புகள் பற்கள் வந்து உறுதியாகும். ஓகே, எலும்புகள் போனில் உள்ள என்ன ப்ராப்ளம்னாலும் இது வந்து க்யூர் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும் முக்கியமாக. அது மாதிரி டீத்தும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீர் சத்து வந்து அதிகம். ஸோ உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை வந்து தரும் சீதாப்பழம். இதயத்தை பலமாக்கும். ஸோ ஹார்ட் வந்து நல்லா பலமாக இருக்கணும் அப்படின்றவங்க வந்து சீதாப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் அடுத்து பார்க்க போகிறது. கொய்யாப்பழத்தில் 100 கிராமில் வந்து 3 நாளுக்கான வைட்டமின் சி வந்து கிடைக்குதான். ஸோ அது தவிர வைட்டமின் ABEK வந்து இதில் இருக்குது. கால்சியம், துத்தநாகம் வந்து இதில் இருக்குது. நார் சத்து, மாவு சத்து அதிகம். அதே மாதிரி தான் ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பீட்டா கேரோட்டின், லூட்டின் சத்துக்கள் வந்து நிறையவே இதில் இருக்குது. பொட்டாசியம் நிறையவே ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இரத்த சோகையை வந்து குணப்படுத்தும். ஸோ அனீமியாவை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஏற்றது. ஸோ டயபெட்டிஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் 1, 2 அப்படின்னு நிறைய டயபெட்டிஸ்க்கு வந்து வெரைட்டியாக இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இந்த பழம் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ மலச்சிக்கலை வந்து நீக்கும். செங்காயாக சாப்பிடுவது நல்லது அப்படின்னு போட்டிருக்கு. தென் வந்து சப்போட்டா பழம். வைட்டமின் ஏசி சத்துக்கள் வந்து இதில் உள்ளன. கலோரி அதிகம், உடனே எனர்ஜி கிடைக்கும். ஸோ சப்போட்டா பழத்தில் வந்து நிறைய கலோரிஸ் இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு வந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். மார்களுக்கு நல்லது. ஸோ பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரத்த கசிவை தடுக்கும். ஸோ பிளட் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து இரத்த கசிவை வந்து தடுக்கும். உடலின் அதிகப்படியான அமிலங்களை நீர்த்து போக செய்யும். தாமிரம், இரும்பு சத்து உள்ளது. ஸோ அயன் கண்டென்ட் வந்து நிறையாவே இருக்குது. கெட்ட கொழுப்பை கரைக்கும். ஸோ பேட் கொலஸ்ட்ராலை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை வந்து எடுத்துக்கலாம். மாம்பழம், அரிய வகை ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்கின்றன.
வைட்டமின் ஏ அதிகம். ஸோ கண்ணுகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. வைட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கேரட் மாம்பழத்தையும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்பிக்ஸ் போட வேண்டிய வேலை கூட இருக்காது. உடலில் உள்ள அமிலத்தன்மையை குறைக்கிறது. ஸோ ஆசிட் கண்டென்ட் வந்து கம்மி பண்ணுது. செரிமான சக்தியை மேம்படுத்தும். ஹீட் ஸ்ட்ரோக்கை தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இம்யூனிட்டி அதிகரிக்கும். காப்பர் பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறைந்தது. வைட்டமின் பிசிஇகே இருக்குது. நார் சத்து மாவு சத்து நிறைந்தது. ஆல்ஃபா மற்றும் பீட்டா கேரோட்டின் நிறைந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.